வணக்கம் நண்பா, நம்ம ரீசெண்டா போஸ்ட் பண்ண வீடியோட காமெண்ட் செஷன்ல ப்ரோ போன் டோக்கனை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல போன் காயின்ல என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, ஆக்சுவலா இந்த போன் டோக்கன் அப்படின்றதும் சிபா யூனோ எக்கோ சிஸ்டம்ல ஒன் ஆஃப் த டோக்கன் தான் அப்படின்றத மறந்துடாதீங்க. அதனால வரக்கூடிய நாட்கள்ல இந்த போன் டோக்கனை பொறுத்த அளவுக்கு எதனால பிரைஸ் பம்ப் ஆகுறதுக்குமே டம்ப் ஆகுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயத்த பத்தியுமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வான் பா பாருங்களேன். அடுத்த 24 hours, அடுத்த 48 hoursல் இப்போதைக்கு ப்ரைஸ் 1.129 இருக்குன்னா 1.19 அப்படின்றத நம்மளுடைய டார்கெட்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எஸ், நம்மளோட ப்ரொடக்ஷன் 100% வரைக்கும் அக்யூரட்டாக ஒர்க் ஆயிருக்குது. எக்ஸாக்டாக நம்ம சொன்ன பாயிண்ட் $1.19 கிட்ட போனதுக்கு அப்புறமா தான் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு டவுன் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. நீங்களுமே மேபி அனாலிசிஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5% வரைக்கும் தாராளமாக ப்ராஃபிட் பார்த்து இருக்குது. அந்த டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் தான் ஷிபா இனு காயின், போன், லீஷ் அண்ட் ஷிபா ஸ்விஷ் அப்படின்ற ஒரு சில டோக்கன் வந்து உள்ள அடங்கியிருக்கும். அதில் பர்டிகுலராக இந்த போன் காயினில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போனோம்னா, நீங்கள் அந்த டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சாக சொல்லக்கூடிய சிப் ஸ்வாப்பில் ஒரு சில காயினை கொண்டு போயிட்டு ஸ்டேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸாக கிடைக்கக்கூடிய காயின் போனாக தான் கிடைக்கும். ஸோ அந்த எக்கோ சிஸ்டமை பொறுத்தளவுக்கு ரிவார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த போன் டோக்கனை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரெண்டாவதா, இந்த போன் டோக்கனையே நீங்கள் லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஷிப் எக்கோ சிஸ்டமை பொறுத்த அளவுக்கு மேபி ஒரு சில ஓட்டிங் வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்டிங் பவர் கிடைக்கும். போன் டோக்கனை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ப்ரப்போசலை கொண்டு போயிட்டு ஓட்டிங் மூலியமாக சொல்லலாம். அடுத்ததாக ஒரு மேஜரான அப்டேட் இந்த போன் காயினை பொறுத்த அளவுக்கு, ஷிபாரியம் அப்படின்ற ஒரு பிளாக் செயின் அஃபிஷியலாகவே லான்ச் ஆக போகுது ஷிபா இனு காயினுக்கு இந்த எக்கோ சிஸ்டமை பொறுத்த அளவுக்கு லேயர் 2 அப்படின்ற விஷயத்தை அவங்களுடைய ஆபிஷியல் ட்விட்டர் பக்கத்திலேயே சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த சிபாரியம் அப்படின்ற பிளாக் செயினுக்கு ஒரு கேஸ் ஃபீஸாக இந்த போன் டோக்கனை தான் பயன்படுத்த போகிறாங்க அப்படின்ற நியூஸுமே ஒரு சில ஆர்டிக்கலில் போடப்பட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் போன் காயினுக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதனால லாஸ்ட் ஒரு மாதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 64% வரைக்கும் பம்ப் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கு. பட் லாஸ்ட் 1 வீக்கை பொறுத்தளவுக்கு 10% வரைக்கும் டவுனுமே ஆயிருக்குது. பட் இந்த போன் டோக்கன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலுமே அனாலிசிஸ் பண்ணிவிட்டு மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சான வஜிரெக்ஸ்லையோ அல்ல பினான்ஸ் கிரிப்டோ காயின்ஸ் எக்ஸ்சேஞ்சிலையோ இருக்கவே இருக்காது. பிகாஸ் இந்த போன் டோக்கனை பொறுத்தளவுக்கு நீங்கள் சிப் ஸ்வாப் இருக்கு இல்லையா, அந்த டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் மூலியமாகவோ அல்லது சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சு பார்க்க போனீங்கன்னா பிட்மார்ட் MEXC எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதில் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். மேபி அந்த பிளாக் செயின் நல்லா இருந்து அதிகமான மக்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதில் கேஸ் ஃபீயாக இந்த போன் டோக்கன் பயன்படுற காரணத்தினால 250 மில்லியன் வரைக்கும் தான் போன் டோக்கனுக்கு சப்ளை இருக்குன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து அதிகமாக பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த காயினை பொறுத்தளவுக்கு ஆல் டைம் ஹையே $15 தான். இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் $1.3 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மேபி நீங்களுமே அனாலிசிஸ் பண்ணிட்டு ஓகேப்பா கொஞ்சம் ஃபியூச்சருக்கான இந்த போன் டோக்கனுமே வாங்கி ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மோஸ்ட்லி கிரிப்டோ கரன்சியை பொறுத்தளவுக்கு ஒரு காயின் வந்து லாஸ்ட் ஒரு மாசத்துல 50%க்கும் மேலே பம்ப் ஆயிட்டு போயிட்டு இருக்குன்னா அந்த காயினை பொறுத்தளவுக்கு பம்ப் ஆகக்கூடிய ஸ்டேஜில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு உங்களுக்கு லாஸ் தர்றதுக்குமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேபி ஷிபாரியம் அப்படின்ற பிளாக் செயின் சூப்பராக லான்ச் ஆகிட்டு அதிகமான யூஸ் கேஸை ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அது
மூலியமா இந்த போன் டோக்கன் இன்னும் அதிகமா பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்கேஸ் சிபாரியம் பிளாக்செயினை பொறுத்த அளவுக்கு ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூனால அதை வந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் லான்ச் பண்ணாம கொஞ்சம் டிலே பண்ணாங்கன்னா அப்ப இந்த போன் டோக்கனை பொறுத்த அளவுக்கு பிரைஸ் டிராப் ஆகும். சிபாரியம் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா கூட டெக்னிக்கல் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணா கூட இந்த போன் டோக்கனுடைய பிரைஸ் டம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுனால அனாலிசிஸ் பண்ணிட்டு பிரைஸ் டிராப் ஆகும் போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட். வேற ஏதாவது டவுட் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. நண்பா பை.